வணக்கம். தமிழர் சாய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். குருந்தூருக்கும் ராவணனின் அந்த ஏழு வெண்ணீர் கிணறுக்கும் கச்சதீவுக்குமான தீர்மானம் இறையாண்மையை மீட்டெடுப்பதே. காணாமலாகப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும், எதிர்கால இனப்படுகொலிலிருந்து தமிழர்களை காப்பாற்றும், தமிழ் இறையாண்மைக்காகவும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகளை பெறுவதற்கான எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் 2229வது நாள் இன்று. ஒரு மாதத்துக்குள் நாங்கள் இரண்டு முக்கிய சோதனைகளை கடந்து விட்டோம். ஒன்று, இலங்கை மின்சார சபை எங்கள் மின்சாரத்தை துண்டித்தது. இரண்டாவது, எங்கள் சாவடிக்கு அருகில் இருந்த மரத்தின் பெரிய கிளை எங்கள் சாவடியில் விழுந்தது. நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க கடவுளுக்கு நன்றி. கடவுள் நம் இறையாண்மைக்கு நமக்கு வழங்குவதற்கு முன்பு கடவுள் நம்மை சோதிக்கிறார். ரணிலே அல்லது வேறு எந்த சிங்கள தலைவரோ எப்பொழுது எமக்கு எதிராக ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறையான தமது டிஎன்ஏ மரபணுவில் கொண்டுள்ளனர். எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தலில் வெற்றி பெற சிங்களவர்கள் இன்னும் ஆக்கிரமிப்புகளையும் இனப்படுகொலையும் ஆதரிக்கிறார்கள். இலங்கை அரசாங்க அதிபர்களிடம் எதிர்ப்பு கடிதங்களை கையளிப்பதன் மூலம் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளை நிறுத்த முடியாது. இவ்வாறான நடத்தையை நாம் நிறுத்துவதற்கான ஒரே வழி எமது இறையாண்மையை எமது மண்ணையும் ஆளப் பெறுவதுதான். அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் இலங்கை விவகாரங்களை தலையிடச் செய்வதன் மூலம் இதை செய்யலாம். எனவே எமது இறையாண்மையை மீட்டெடுக்க உதவுமாறு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்து தாய்மாராகிய நாம் ஒவ்வொரு தமிழர்களையும் ஒன்றுபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையின் தமிழர் பகுதியில் சிங்களவரின் ஆட்சி ஒரு கொடூரமான ஆட்சி. வடக்கு கிழக்கு ஒழுக்கமான சட்டத்தின் ஆட்சி மற்றும் இறையாண்மை ஜனநாயகம் தேவை. 1987 திரு அமுதலிங்கம் தனது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பாதுகாக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை எதிர்க்கவில்லை. அவர் தலைமராகிவிட்டார். அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது. அதே பாணியில் கடந்த அரசாங்கத்தில் சம்பந்தனும் அவரது சகாக்களும் எதிர்க்கட்சி பதவியையும் அரசாங்கத்தின் பதவியையும் வைத்து ரணிலின் லஞ்ச பணத்துடன் நல்லாட்சி என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் 1000 பௌத்த விகாரங்களை நிர்மாணிப்பதற்கு ரணிலுக்கு ஆதரவு வளவு செலவு திட்டத்துக்கு ஆதரவளித்தார்கள். பௌத்தம் முதன்மையான மதம் என்றதும் 4000 சிங்கள குடும்பங்களை நெடுங்கேணி வவுனியாவுக்குள் அனுமதித்தது, ஐக்கிய ராஜ்யாக்கில் மறைக்கப்பட்ட சமஸ்தி உள்ளது என்றது, வடக்கு மற்றும் கிழக்கை தனி பிரிவுகளாக அனுமதித்தது. நல்லாட்சி என்ற போலியான கற்பனை நம்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இலங்கை சிங்கள பௌத்தர்கள் புத்தர்களுக்கு நேர்மாறாக இருக்கிறார்கள். இனப்படுகொலை, படுகொலை, கற்பழிப்புகள், அடக்குமுறை மற்றும் ஆக்கிரமிப்புகளால் தமிழர்களை சிங்களவர்கள் துன்புறுத்துகிறார்கள். தமிழர்களின் ஆன்மீக ஸ்தலங்களில் சிங்களவர்கள் இடித்து தள்ளுகிறார்கள். சிங்களவர்களின் நடத்தை நல்லதல்ல. அது ரஷ்யாவின் புட்டின் அல்லது யுகோஸ்லாவியாவின் சேர்பியர்களை போன்றது. நமது எம்பிக்கள் பணத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் உள்ளனர். இலங்கையில் மற்ற எந்த மாற்றத்தையும் அவர்கள் எதுவும் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனெனில் அது அவர்களின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க செய்யலாம். சிலர் இந்தியாவின் நிதியை அளிக்கப்படுகிறார்கள். இது தொடர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். தமிழ் எம்பிக்கள் ஒருபோதும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இறையாண்மையை பெற உதவி கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இன்னும் இலங்கை எங்கள் பிரச்சனையை தீர்க்கும் என்றுமாறு நம்புகிறார்கள். 75 வருடங்கள் சிங்களவிடம் கெஞ்சியது போதும். தமிழர்களுக்கு உதவ அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை அழைக்கும் அர்ப்பணிப்புள்ள தமிழர்களை நாம் தேர்ந்தெடுக்காத வரை நாம் துன்பப்படுவோம். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மட்டுமே காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளை கண்டுபிடித்து எமது இறையாண்மையை முன்னெடுக்க முடியும். நன்றி.